ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்காக புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பொதுவாக இன்னைக்கு என்னன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை அப்படின்றது ஒரு சிறந்த திருக்குறள். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, எத்தனை வகையான செல்வங்கள் இருந்தாலும் அந்த எல்லா செல்வத்திலையும் தலையாய சிறந்த செல்வம்ன்றது கல்வி செல்வம் தான். அதனால தான் எல்லா வயதினரும் அந்த கல்வி மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு எல்லா வயதினருக்குமே. ஸோ இந்த படிக்க வேண்டிய காலங்களில் மாணவர்கள் சரியாக படித்து சிறந்த ஒரு சாதனையாளர்களாக வரணுன்றது தான் எல்லாரோட விருப்பமும். ஆனால் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ன்றது அந்த மாணவர்களினுடைய வாழ்க்கையில் தவறி போது, சில சமயம் படிக்க முடியாத மாதிரி. ஆனாலும் கூட எந்த வயசுலையும் நீங்கள் படிக்கலான்றத ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம நிறுவனத்துக்கு வந்திருக்காரு. திறந்தவெளி பல்கலைக்கழகம், அதாவது திறந்தவெளி கல்வி மையம், இதை வந்து ஒரு சிறந்த சாதனையாளராக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காரு டாக்டர் ஜி லெவன், சிறந்த கல்வி நிபுணர். இவர் எந்த எல்லா வயசுக்காரங்களும் படிக்கலாம் அப்படின்றத விட இப்ப வந்து பரீட்சை சமயம் மாணவர்களுக்கு வெற்றிக்கான சூத்திரங்களையும் நமக்காக சொல்ல வந்திருக்காரு. சோ, சென்னையில இருக்கக்கூடிய எல்லா நேயர்களும் மட்டுமில்ல, மற்ற வெளியூர் நேயர்களும் கூட சாரோட பேசுறதுக்கு போன் நம்பர்ஸ் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி சிறந்த கல்வி நிபுணர் டாக்டர் ஜி லாவன் அவர்களோட உங்களுக்கான தெளிவுரைகளை பெறலாம். நேயர்கள் வந்து குறிச்சுக்கோங்க நம்பர்ஸ். சென்னை நேயரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 6462 8270. வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 0444170777. கைபேசி எண்கள் கூட இருக்கு, 9444 9010101. மற்றொரு கைபேசி எண் 9444 9010121. அயல் நாட்டு நேயர்கள் 0091 4425 3970100. வணக்கம் டாக்டர் ஜி லாவன், நீங்க வந்து ஒரு திறந்தவெளி கல்வி மையத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பயணம் எப்படி துவக்கமாச்சு, எத்தனை ஆண்டுகளா இது நடந்துட்டு இருக்கு, இந்த பல்கலைக்கழகம் மூலமா என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும், சோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். ஆர்பிட்ஸ் அகாடமில இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் பத்தி முதல்ல நேயர்களுக்கு சொல்லலாம் சார். கண்டிப்பா. அதாவது இதில் வந்து என்னன்னாக்கா, ஸ்கூல் ஸ்பெஷல் வந்து நம்ம ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம், அண்ட் தென் வந்து நம்ம பல்கலைக்கழக இது டிகிரி. ஸ்கூல் லெவல்லையே நிறைய பேர் இன்றைக்கி வந்து ட்ராப் அவுட்ஸ் ஆகிடுறாங்க. எயித்து படிக்கிறாங்க, எயித்தை விட்டுட்டு நைன்த்து டென்த்து போயிடுறாங்க. டென்த்து போகும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அவங்க வீக்காக இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் இன்றைக்கி எல்லோரும் மாஸ்டராக இருக்கணுன்றது ஒரு இது கிடையாது. ஏதோ ஒரு சப்ஜெக்டில், ஏதோ குடும்ப சூழல் காரணமாகவோ, ஏதோ ஒரு ரீசனில் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க, இல்லை ரெண்டு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை மறுபடியும் அப்பியர் ஆகிறாங்க. அப்பியர் ஆகியும் அதில் சரியான மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த சூழலில் வந்து அவங்க அப்படியே விட்டுடுறாங்க அந்த கல்வியை. விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்கூல் ஃபைனல் கூட அவங்களால சரியாக ரீச் ஆக முடியாது. ஸோ அந்த இதுக்காக தான் இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே. இது ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் தட் இது வந்து எஜுகேஷன், ஜென்ரல் எஜுகேஷனையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதற்காக அதுவும் இதுவும் நல்ல இதில் இப்போ போயிட்டுருக்குது. மக்களும் வந்து எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் லெவல்லையே வந்து தேங்க் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் தான் சார் அப்படின்ற லெவலுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதோட கிரெடிட் அப்படின்னு பார்த்தாக்கா, ஏகப்பட்ட மோர் தென் ஒரு 10,000 பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம். அவங்களெல்லாம் ஈவன் காலேஜ் லெவலே, காலேஜோட ஸ்டெப்ஸே போக முடியாத ஒரு கண்டிஷன்ஸ், அவங்களெல்லாம் இப்போ கொண்டுகிட்டு வந்து காலேஜ் போயிட்டுருக்குறாங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு நம்மள்கிட்ட வந்து ஃபர்தர் சஜஷனும் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. சார் இந்த கண்ட்ரிக்கு போகலான்ட்டு இருக்கேன் சார், அந்த கண்ட்ரிக்கு போகலான்ட்டு இருக்கேன் சார், எந்த இது சார் சூட்டபுளாக கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு போகிறாங்க. ஓ, மேற்படிப்புக்காக அயல்நாட்டில் போய் மேற்படிப்பு, சிறந்த வாய்ப்பு சார். சார், இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய விலாசத்தை சொல்லிடலாம். டாக்டர் ஜி லாவன், நிர்வாக இயக்குனர், 405/6 TH ரோட், GCK காம்ப்ளெக்ஸ், 28 செகண்ட் ஃப்ளோர், திருவொற்றியூர், சென்னை 9. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்லேருந்து இது அங்கீகாரம் பெற்றது. இதனுடைய தொலைபேசி எண்களை குறிச்சுக்கோங்க, 0444 2573 1045. கைபேசி எண்கள் 9444 7159 28. சார், நம்ம வந்து சொல்கிறோம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது, அதனுடைய அங்கீகாரம் பெற்ற ஆர்பிட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்து நீங்கள் ட்ராப் அவுட்ஸு, எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பிளஸ் டூ பரீட்சை சமயம்
டென்த்து பரீட்சை சமயம். ஸோ ரெகுலர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வெற்றி வழிகள் சொல்லலாம்? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து படிங்கன்னு தான் சொல்கிறாங்க, குழந்தைங்கள படிக்காதுன்னு எந்த அம்மா அப்பாவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மனோபாவத்தை எப்படி ஏற்படுத்துறது, இயல்பாகவே அவங்க எப்படி வந்து வெற்றி, நீங்கள் வந்து ஒரு சிறந்த கல்வி நிபுணர் நீங்கள், ஸோ உங்களுடைய ஆலோசனைகள் இந்த சமயத்தில் மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறவங்க அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்டு 45 மினிட்ஸ்னாக்கா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 45 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு எஜுகேட் பண்ணுறாங்க. அதே இது ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த ஹோம் ஒர்க்கை வீட்டில் போய் அவங்க கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கணும். வந்ததுக்கப்புறம் ஏதோ அவங்க ஏற்கனவே 4, 5, 6 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் மோர் தென் 7 ஹவர்ஸ் கோச்சிங் கிளாஸு அது இதுன்ட்டு இருந்துட்டு மேக்ஸிமம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதே ஸ்கூல்லையே தான். வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது, நைட்டில் தூங்குறது தான் கொஞ்சம் நேரம் தான். ஆனாலும் வந்து அதையும் வந்து கோச்சிங் கிளாஸ் மறுபடியும் வந்து ஒரு டியூஷன் அனுப்புகிறாங்க. ஆமாம், ரொம்ப அதாவது எஜுகேஷன் வந்து நம்ம இதில் தான் வந்து ரொம்ப ஹார்டனாக இருக்குது. அதனால தான் பிள்ளைங்களால் ஒரு சில இதை வந்து கொண்டுகிட்டே வர முடியல. நம்மளை காட்டிலும் ஈஸியாக இருக்கிறாங்க மேலை நாடுகள்லாம், பட் இந்த அளவுக்கு இல்லை, இவங்களை விட பிரில்லியண்ட்டாகவே இருக்கிறாங்க. இது ஏன் இது அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி, நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம ஃபிங்கர் மாதிரி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்கு. யாருமே வந்து மக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, மக்குன்னு சொல்லவே கூடாது. எஸ், எல்லா பிள்ளைகளுமே வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு திறமையாக இருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும், அவங்களோட இஷ்டப்படியே ஓரளவு கூடணும். நம்ம ஒரு பேரண்ட்ன்றவங்களோ இல்லை டீச்சருங்கிறவங்களோ ஒரு கார்டியன், அவங்க வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அவங்க எதில் போகிறாங்க, நம்மளை விட பேரண்ட்ஸை காட்டிலும் இன்னும் கேட்டாக்கா டீச்சர்ஸ் அவங்கள பற்றி நல்லாவே கேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கள கேட்டாக்கா இன்னும் ஒரு சில காரியங்கள் நமக்கு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸுக்கே சொல்லுவாங்க அது. ஸோ அதை வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா அந்த கல்வி வந்து அங்கே என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களோட டைரியை நம்ம பார்க்கணும். அஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு அதில் என்னென்ன இது கொடுத்துருக்குறாங்களோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சஜஷன் சின்னதாக. ரொம்ப படி படின்னு எல்லா பெற்றோர்களும் இதே சொல்லி தான் குழந்தைங்களுக்கு, அம்மானாக்கா இதுதான் சொல்லுவாங்க, அப்பான்னா இதுதான் சொல்லுவாங்க, படிச்சிங்களா, படிச்சியாப்பா, அது படிச்சியா, இது படிச்சியா, எவ்வளோ மார்க் எடுத்த இன்னைக்கு, இப்படி தான். இதுதான் வந்து ஜென்ரல் டாக். இது வந்து அவங்களுக்கு ஒரே போரிங் ஆகிடுது. அங்கே போனாலும் இதே தான், இங்கே வந்தாலும் இதே தான், ஒரு 5 நிமிஷம் டிவியை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, போங்கம்மா அப்படின்ட்டு போவாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவங்க லெவல்லையே போயிட்டு நம்ம வந்து பேரண்ட்டாக இருந்தாலும் ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன ஏஜில் இருக்காங்களோ அந்த லெவலுக்கு நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க கூட போனோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாகவே நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரீயாக பேசும்போது அவங்க நம்மள்கிட்ட ஒரு சில திங்ஸ் மறைக்கிறது கூட மறைக்காமல் அழகாக ஓப்பனாக பேசுவாங்க, ஓப்பனாக சொல்லுவாங்க. அம்மா நம்மள்கிட்ட பேசுவாங்க, நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க, எங்கள் அம்மா என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்ட்டு ஒரு சில சில்ட்ரன்ஸ் இன்னமும் நல்லா இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் உண்மையிலேயே நல்ல பேரண்ட்ஸ், அதை மாதிரி இருக்கணும். ஸோ எஜுகேஷன் தேவை தான் எல்லாத்துக்கும். ஸ்கூல் லைஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நானும் இன்றைக்கி வந்திருக்கிறேன், நீங்களும் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. அந்த லைஃப்பில் வந்து அது என்ஜாயபிள் ஏஜ், அது டீனேஜ், அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் இருக்குது. அந்த ஏஜ் இது வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றே அனுபவிக்கணும். படிப்புன்றது ஒரு பார்ட்டு தானே ஒழிய அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் ஏற்கனவே ஃபிக்ஸ்டோ அதுதான் கொஞ்சோண்டு ப்ரெஷ் அப் பண்ணுறாங்க டீச்சரும் பேரண்ட்ஸும். அதை அழகாக பண்ணலாம். அந்தந்த போர்ஷன் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஸ்கூலில் அப்படின்றத கொஞ்சோண்டு ரிவைஸ் பண்ணணும். அதை டியூஷன் டீச்சருக்கு நம்ம வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லிட்டோம், இவங்களோட திங்ஸை பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க மேக்கப் பண்ணிக்குவாங்க. அவங்க அதை மட்டும் ஒரு 2 சம் போடுங்க, மேக்ஸாக இருந்தால் 2 சம் 3 சம் அவ்வளோதான். ஸோ இப்போ அன்றாடம் வந்து படிக்கணும், அந்த அன்றாடம் படிக்கணுன்ற வழக்கத்தை எப்படி ஏற்படுத்துறது? அதாவது ஹோம்ஒர்க் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணால் நல்ல மார்க் வரும், நல்லாவே தெரியும். இதெல்லாம் அதை பண்ண வைக்கிறது தான் வந்து டைம் டேபிள் வந்து ரொம்ப மஸ்ட். அங்கே ஸ்கூலில் தான் ஒரு டைம் டேபிள்னா இங்கேயும் ஒரு டைம் டேபிளா அப்படின்ட்டு பசங்களுக்கு ஒரு இதாக ஆகிடும். ஆனாலும் வந்து அதை வந்து ஈஸியாக கொண்டுகிட்டு போகணும், கொஞ்சம் அது பிளேயிங் மென்டாலிட்டிலேயே கொண்டு போகணும். இன்னும் வந்து கல்வி முறையே என்னை கேட்டாக்கா இன்னும் வந்து அதை மாற்றப்பட வேண்டிய மாற்றப்படணும். நிறைய செயல்முறை அது இதுன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க, ஆனாலும் வந்து அது எல்லா ஸ்கூல்லையும் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபாரினில் நான் எத்தனையோ கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன், அந்த கண்ட்ரிலாம் என்னை விட நல்ல ஃபேட்டாக இருப்பாங்க, நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா பாயை கேட்டோம்னாக்கா 5th or 6th தான். வளர்ச்சி அப்படி பெரிய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களோட
பிரெயின் பார்த்தாக்கா அவங்கள ஃப்ரீயாக விடுறாங்க அந்த கண்ட்ரியில். ஈவன் பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான், ஸ்கூல்லையும் ஆகலாம், ரொம்ப இதே கிடையாது. கட்டுப்பாடுகள், ஆமாம், கட்டுப்பாடுகளே கிடையாது, ஃப்ரீயாக இருக்கணும். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க அழகாக படிக்கிறாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு அங்கெல்லாம் என்ஜாயபுளோடு போகிறாங்க, இங்கேயும் போகிறாங்க. பட் அது என்னமோ விட்டுட்டு வெளியே பாருங்கள், பெல் அடித்ததோ இல்லை ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரும்போது பசங்க எப்பா வீட்டுக்கு போகிறோம்ட்டு குடு குடு குடுன்ட்டு ஓடியாருவாங்க வெளியே வரும்போது. அப்போ அது என்னமோ ஜெயில் பிரிசன் தான் இருக்குது. ஸ்கூல் பெல் எப்போ அடிக்கும் டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனாக்கா ஸ்கூல் அந்த 20 மினிட்ஸ் இருக்கும்போதே இவங்க ரெடி ஆகிடுவாங்க, ரெடி ஆகிட்டு எப்போ கிளம்பலாம் அப்படின்ற அந்த இது தான் இருக்குது அவங்களுக்குள்ளே. அப்போ ஏன் அந்த டைம் பார்க்குறாங்க? ஒரு சில பிள்ளைங்க வந்து இருக்குதுங்க, கொஞ்சம் நேரம் நல்லா ப்ளே பண்ணிட்டு வராங்க, அது அந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது. அந்த சூழலை உருவாக்கணும், ஸ்கூல்லையும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும். ஒரு சில இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து யங் சாப்ட்லேருந்து கேஜிலேருந்தே கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நல்லாவே படிப்பாங்க. இன்றைக்கி வந்து எதுவும் மக்காவே பிறக்கிறது இல்லை, கரெக்ட், மக்காவே இருக்கிறது இல்லை. ஒரு ஏஜ் வந்தவுடனே அவங்களுக்கு எல்லாம் புரியுது, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நடக்கிறாங்க. ஸோ படிப்புன்றது வந்து ஒரு பார்ட்டில் தானே ஒழிய படி 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 படி. நான் சயின்டிஸ்டாக, நான் இன்ஜினியராக ஏதோ இவங்களோட தாட்டை தான் வந்து அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்து புகுத்திட்டு இருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ்கிட்ட. அது வந்து இவங்களோட தான் இருக்கலாம், இவங்க படிக்காதவங்களாக இருந்திருப்பாங்க, இல்லை இவங்களால் ஆக முடியாத அந்த ஆம்பிஷனை என் பொண்ணு மூலமாகவோ என் பையன் மூலமாகவோ ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ராங் கான்செப்ட், அது இருக்கவே இருக்கக்கூடாது அவங்களோட இது. ஈவன் என்னோட டாக்டரு, ரெண்டு டாக்டரு, அந்த ரெண்டு டாக்டர் நீங்கள் எது ஒன்றும் படிங்க அப்படின்ட்டு. ஆனால் சின்னவை என்கிட்ட கேட்பா, எதுப்பா படிக்கலாம், எதுப்பா படிக்கலாம், காலேஜ் வரப்போகிறா, ஆனாலும் எது அப்படின்ட்டு என்கிட்ட சஜஷன் கேட்குறேன். ஒவ்வொருட்டும் ஒவ்வொரு மாதிரி. அதே பெரிய டாக்டர் அவங்க கேட்கவே மாட்டாங்க, நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ்டு ஆல்ரெடி. ஓகே, அவங்களோட மைண்ட் செட்டிங் ஓகே, நல்லது தான், ஏதோ படிக்கணும் இருக்குது அவங்களுக்கு, அது போதும், அது வந்து வரவேற்கக்கூடியதாக இருக்குது. நான் ஸ்கூலே போக மாட்டேன், இல்லை காலேஜே போக மாட்டேன்னு சொல்லலையே, படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும், அதுக்குண்டான நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கணும், அதுதான் ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய முக்கியமான பங்காக இருக்கு இல்லையா? இப்போ வந்து படிப்புங்கிறது ஒரு ரெகுலர் ஸ்கூலிங்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ படித்து வராங்க குழந்தைங்க, பாஸும் பண்ணுறாங்க. சில சமயங்களில் அந்த காலகட்டத்தில் அவங்க சரியாக படிக்காமல் தவற விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆர்பிட்ஸ் அகாடமி மூலமாக என்ன மாதிரியான சப்போர்ட் நம்ம தரோம் சார்? இப்போ ஸ்கூல் லைஃப்னாக்கா, ஸ்கூல் லைஃப்பில் வந்து நடுவுலே 7வது 8வது விட்டுட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து நம்ம இன்ஃபார்மல் எஜுகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீம்ஸ் இருக்குது, நம்ம நடைமுறையிலையும் இங்கே எல்லா கண்ட்ரிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. அந்த ஸ்கீம் படி அவங்கள வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷனில் கொண்டுட்டு வந்து அவங்கள படிக்க வைக்க முடியும், படிக்க வச்சு ஸ்கூல் லைஃப்பை ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் கொண்டுட்டு வரலாம். ஆஃப்டர் தட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வருது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் ஒன் பார்ட் ஆஃப் இன்ஃபார்மல் எஜுகேஷன் தான் அதுவும். ஸோ அதிலே படிக்கலாம், அவங்க டிகிரி வரைக்கும் தாராளமாக படிக்கலாம், எந்த இதில் வேணுமோ இருக்கலாம். ஈவன் ஜாபில் இருக்கலாம், அவங்க மேரீடாக இருக்கலாம், இல்லை வேறு இதாக இருக்கலாம், ஒர்க் போயிட்டுருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அழகாக அவங்க நல்லா படித்து நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியும். இன்றைக்கி படிப்புன்றது நீங்கள் ஃபஸ்ட்டில் குரல் ஒன்று சொன்ன மாதிரி, அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கண் இல்லைனாலும் கல்வி இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா செல்வத்தில் எல்லாமே அதான் தலையாய செல்வமா இருக்கு, அழியாத செல்வம் கல்வி செல்வம். ஒரு காலர்ல இருக்காங்க சார், லைன்ல தொடர்ந்து பேசலாம். லக்ஷ்மி சென்னையில இருந்து கூப்பிட்டு இருக்கீங்கம்மா, வணக்கம். சாரோட நீங்க பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. டிவி வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க லக்ஷ்மி, போன்ல பேசுங்க நீங்க, சார் கூட நல்லா கேக்கும். என்னன்னாக்கா புரியுதுங்களா? ஸோ 18 இயர்ஸ் அந்த கூட இப்போ வந்து என்னன்றாங்க, ஸ்கூல் ஃபைனல் அட்லீஸ்ட் 10th அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் வந்து அதையும் அட்டன் பண்ண முடியும் அது அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் அதை மாடிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் திறந்த நிலை பல்கலைக்கழகன்றது, அதில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே அட்டன் பண்ணலாம்.
பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்ததுனாக்கா நீங்கள் யூஜி பண்ணலாம், 20 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஜி பண்ணலாம். இப்போ தொலைதூர கல்வின்றது என்ன சார் அப்படின்னு? டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஆமாம், நம்ம எந்த இடத்துல வேணுமோ இருக்கலாம். நான் மேபி சிங்கப்பூரில் கூட இருக்கலாம், நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ ஒரு கல்வி இப்போ வந்து லண்டனில் இருக்குது, அந்த கல்வியை நம்ம இங்கேருந்தே படிக்க முடியும். இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. இதுதான் தொலைதூர டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இப்போ நம்ம இதுலேயே வந்து நிறைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாட் ஓன்லி இந்தியா, அப்ராடில் உள்ள எஜுகேஷனை கூட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம போய் அங்கே போய் படிக்கணுன்றது வந்து கிடையாது. அந்த சூழல் அந்த காலத்தில் இருந்தது, ஒரு 20 இயர்ஸ் பேக் அது மாதிரி தான் இருந்தது. பழைய பீப்புள்ஸ்லாம் வந்து நல்ல வெல்த்தி பீப்புள்ஸ் அங்கே போய் ஃபாரினில் படித்தாங்க. இன்றைக்கி வந்து ஃபாரினில் போய் படிக்கணுன்றதை விட ஃபாரின் கல்வி நம்ம இந்தியாவுக்கே வந்துருச்சு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எங்கேயுமே போகணும், இங்கேயே இருந்து படிச்சிக்கலாம். அழகாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து எம்ஓயு ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க, அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்குது, நிறைய எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் இன்ஃபார்மல் எஜுகேஷன் பேசினோம் இல்லையா. ஃபார்மல் எஜுகேஷனில் வந்து இப்போது காலேஜ் போகிறது, ஸ்கூலிங் போகிறதெல்லாம் ரெகுலராக இருக்குது. இப்போ இந்த இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் வரும்போது தான், இப்போ சம்திங் வந்து இப்போ ஒரு ஒரு யூஜி பண்ண ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்போ வேலைக்கும் போயிட்டுருக்காரு, ஸோ அதோட படிக்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அப்படி எடுத்துக்கலாங்களா? ஸோ இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு அது என்ன மாதிரி வித்தியாசப்படும் இதிலிருந்து? அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில்ன்னு பார்த்தாக்கா ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸாக மாற்றிட்டாங்க. அதெல்லாம் முதல்ல இருந்தது. அவங்க வந்து அதான் நான் முதல்லே சொன்ன மாதிரி 18 இயர்ஸ் பாஸ்டு அவங்க வந்து டைரெக்டாகவே ஸ்கூலிங்கே தேவையில்லை, அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க டிகிரி அட்டன் பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம் அதில் பாஸ்டு அப்படின்னாக்கா தே கேன் அட்டன் டைரக்ட் எக்ஸாம். ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி ப்ரோக்ராம்ன்றதுல என்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்கும்? பேசிக் ஃபவுண்டேஷன் தான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. அது வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அரிச்சுவடியிலேருந்து ஆரம்பம் மாதிரி ஒரு இப்போ நான் தமிழ் தான், தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னாக்கா தமிழ்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பேசிக்காக அந்த டிகிரி என்ன ப்ரோக்ராம் போகிறாங்களோ, சப்போஸ் ஹிஸ்ட்ரி ஐ ஆம் டேக்கிங், ஆர் தமிழ் எடுக்கிறேன், ஆர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கிறேன், அதுக்கு உண்டான ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தான் அது. அது ஓரளவுக்கு அதில் மீடியமாக இருக்கும், அதை பாஸ் பண்ணிடுவாங்க. அது பாஸ் பண்ணிட்டாச்சு அப்படின்னாக்கா அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம். சரி, இப்போ நேயர்களுக்காக நம்ம ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய விலாசத்தை சொல்ல போகிறோம். ஆர்பிட்ஸ் அகாடமி, இது வந்து தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்வி மையம். விலாசத்தை சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. டாக்டர் ஜி லாவன், சேர்மன், 405/6 TH ரோட், GCK காம்ப்ளெக்ஸ், 28 செகண்ட் ஃப்ளோர், திருவொற்றியூர், சென்னை 19. இதனுடைய தொலைபேசி எண் 044-2573-1045. கைபேசி எண்கள் கூட இருக்கு, 944-7159-28. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலிருந்து அங்கீகாரம் பெற்ற ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய சேர்மன் டாக்டர் ஜி லாவன் இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு. சார், நம்ம தொடர்ந்து பேச போற விஷயம் என்னன்னா, பிளஸ் டூ மாணவர்கள்லாம் திரும்ப திரும்ப என் நினைவுக்கு வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வெற்றி வழிகள், வெற்றி சூத்திரங்கள், 10வது 12வது மாணவர்களினுடைய பொது தேர்வுக்கு முன்னால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெற்றி வழிகள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு சிறந்த கல்வி மைய நிறுவனர், இயக்குனர், வெற்றிகரமா இந்த பாதையில நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஆலோசனை கண்டிப்பா தேவை. ஷார்ட் பீரியட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு நிமிஷம் சார், ஒரு காலர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கீங்க, சொல்லுங்கம்மா. கோமதி சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க, லைனில் இருக்கீங்கம்மா? எஸ் சொல்லுங்க. குட் மார்னிங் கோமதி, பேசுங்கம்மா. எம்ஏ பண்ணியிருக்கீங்க? ஓகே, எம்டெக். நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா கோமதி? கொஞ்சம் கிளியரா இல்ல நீங்க பேசுறது, கொஞ்சம் இன்னொரு தடவை கேளுங்கம்மா. சரி, சென்னையில இருந்து கால் பண்றீங்க, சொல்லுங்க. ஓகே, ஓகே மேம். இப்ப காலேஜஸ்ல எங்கேயுமே வெயிட்டிங் லிஸ்ட் இல்ல, லெக்சரர் போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு மேம். ஒரு
சார் கேட்டு இருக்காருமா, உங்களுக்கு பதில் சொல்வாரு, வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு நிமிஷம் கோமதி, பிடெக் முடிச்சுட்டு நீங்க இப்ப பிஎட் பண்ணி நான் டீச்சர் வேலைக்கு போலாமான்னு கேக்குறீங்களா? பிஎட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ண முடியுமாங்கிறது உங்களுடைய கேள்வி, சரிங்களா? ஓகேமா, சார் பதில் சொல்வாரு, கேளுங்கம்மா. நன்றி கோமதி. பிஎட் தாராளமாக பண்ணலாமா, அதுக்கு நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்திலே இருக்குது, இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் அது கரஸில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கான்டாக்ட் கிளாஸஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் டைரெக்டாக அந்த யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ் போய் பண்ணணும். மற்ற எல்லா கைடன்ஸும் அவங்க யூனிவர்சிட்டியே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் சென்டர்ஸ், ஒவ்வொரு சென்டர்ஸ் லைக் மீ என்ன மாதிரி நிறைய சென்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க, அந்த சென்டர் பீப்புள்ஸும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், நம்ம வந்து மாணவர்களுக்கான வெற்றி வழிகள் சொல்ல வந்தீங்க, அப்போ தான் காலர் வந்துட்டாங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸ் தாராளமாக, அதாவது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நெக் பாயிண்டில் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது அவங்க எக்ஸாமுக்கு. அவங்கள ரொம்ப ஹரியும் பண்ணக்கூடாது, போட்டு எக்ஸாம் 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 அப்படின்ட்டு அந்த ஃபியர்னஸ்ஸையே கொண்டுகிட்டே வரக்கூடாது. அங்கே போய் ஒன்றுமே எழுத மாட்டாங்க. அப்புறம் அவங்க பாட்டும் படிக்கட்டும், இது வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டாங்க, படித்து முடித்து இன்னும் ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸில் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறாங்க. அப்பியர் ஆகிட்டு அழகாக அந்த படித்தது ஃபுல்லாக அழகாக ரிலாக்ஸாக இருக்கணும் அவங்க. ஈவன் எக்ஸாம் ஹால் போனால் கூட ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ், அது எக்ஸாம் ஷீட்டு தான், கொஸ்டின் பேப்பர் தான், ஓகே ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸாக. ஏற்கனவே டைம் கொடுக்குறாங்க, 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பிஃபோர் எக்ஸாமினேஷன் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, டைமிங் கொடுக்குறாங்க, அதுக்கு 10 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 10 மினிட்ஸில் அழகாக படிங்க, 1 பை 1 நல்லா படிச்சுட்டு 10 நிமிஷம் போதும், சஃபிஷியன்ட். 5 மினிட்ஸ்லேயே ரீட் பண்ணலாம் ஓரளவுக்கு. பண்ணிவிட்டு நல் எந்த கொஸ்டின்ஸ் நமக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அந்த கொஸ்டின்லாம் டக் 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 டக்னு அழகாக நம்பர் போட்டு அந்த நம்பரை போடணும். நம்பர் போட்டுட்டு அதை எழுதிட்டோம் அப்படின்னாக்கா பேலன்ஸு நமக்கு நினைவில் வராத அதெல்லாம் நினைவு எடுத்து 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 எழுதணும் அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்லாம் கடைசியில் தள்ளி விட்டுருணும். கடைசி அப்புறமா டைம் இருக்கிறப்ப ஃப்ரீயாக எழுதலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கீப்பப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் போகிறோம், எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும். அங்கே போயிட்டு நம்ம ஈவன் அதாவது ஒரு சில கெடினஸ் வரும், அவங்களுக்கு வேணால் வாட்ரு அங்கே வச்சுருப்பாங்க, வாட்ருக்கெல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னாக்கா அது வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு அந்த ஃபியர் ஏற்கனவே இருக்கும். அந்த ஃபியரில் இன்னும் கொஞ்சம் இவங்க கெடினஸ் ஆகி உழுந்து போகிறவங்களாம் எத்தனையோ மாணவர்கள்லாம் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் ரொம்ப நேரமாக லைனில் இருக்காங்க, இன்னும் 2 ஃபார்ம்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சேகர் பெங்களூர்லேருந்து கூப்பிட்ருக்கீங்க, வணக்கம், சாரோட பேசலாம். சேகர், உங்க வீட்டு டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க ப்ளீஸ். சார் பேசுறது அப்பதான் உங்களுக்கு நல்லா கேக்கும். கேக்குது சார். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, சரி, தமிழ்நாட்டிலே டிப்ளமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து பிசிஏ வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல பண்ணேன். ஓகே. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில. ஓகே. அதுக்கு பிறகு வந்து எம்பிஏ வந்து பார்ட் டைம்ல பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியில. ஓகே. இப்போ எனக்கு வந்து எம்சிஎல் பண்றதுக்கு நிறைய வந்து விருப்பம் இருக்குது. சரி. எம்சிஎல் முடிச்ச பிறகு பிஹெச்டியே பண்றதுக்கு எனக்கு ஆர்வம் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டியில பண்ணலாம் சார்? யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ரெகக்னைஸ் தாங்க. இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியும் தனியாக வச்சு யாரும் நடத்த முடியாது. ஈவன் காலேஜும் அதே மாதிரி தான். எந்த யூனிவர்சிட்டியில் வேணுமோ நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு நியர்பையாக எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்மிஸ் அகாடமிலையும் அந்த கோர்ஸை நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேடம். தமிழ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறோம், பட் இது இல்லாமல் நிறைய 40 யூனிவர்சிட்டியோட நம்மளோட டைஅப்ஸில் இருக்குது இந்தியாவில் மட்டும். அது இல்லாமல் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் நிறைய யூனிவர்சிட்டியோட ஒரு கொலாபரேஷனும் வச்சுருக்கிறோம். ஸோ எந்த இதில் வேணுமோ படிக்கலாம்.
அவர் கேட்குற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி தான் நல்ல யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு தான். அந்த இது இருந்தால் தான் அவங்க யூனிவர்சிட்டியை ரன் பண்ண முடியும், ஈவன் காலேஜ் அதில் அஃபிலியேட் ஆக முடியும். அதனால் உங்களுக்கு எது நியர்பையாக இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆர் அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய இதே கிடையாது, ஓகேங்களா? ரேங்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் நெட்டில் பாருங்கள். அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னாக்கா அதை சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். சார், என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இப்போ ஷேகர் வந்து பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து இப்போது எம்ஃபில் பண்ணணும், அடுத்தது பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய சப்போர்ட் அவருக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், தாராளமாக பண்ணலாம். நம்ம இதுலேயே எவ்வளோ பேர் பிஹெச்டி வந்து சப்போர்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த யூனிவர்சிட்டிக்கு போங்க, அந்த இதை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணுறோம். நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வச்சிருக்கிறோம், அதில் கூட வந்து அவங்க பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். சூப்பர் சார். சார், அடுத்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் மாணவர்களுக்காக நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா, அது என்ன, முதல் வந்து ஹெல்த் பற்றியும் சொன்னீங்க, அப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க, அடுத்தது வந்து இந்த படிப்படின்னு வீட்டில் இருக்கவங்களும் வந்து ப்ரெஷர் பண்ணாமல் ரிலாக்ஸாக விடணும் அவங்கள அப்படின்னு பெற்றோருக்காகவும் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. தொடர்ந்து இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து, ரெண்டு பாயிண்ட்ஸ், அது வந்து வீட்லேயும் நல்லா படிச்சிடுறாங்க, அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பசங்க வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஹரினஸ்லாம் தேவையில்லை, அங்கே பார்த்ததும் முடிஞ்சு போச்சு, அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள், அப்படியே ரீகலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன படிச்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம இது ஃபஸ்ட் பேஜ் படித்தோம், இது செகண்டு, இது தேர்டு அப்படின்ட்டு அதை ரீகலெக்ட் பண்ணி மைண்டில் வச்சுருந்தாலே அழகாக போய் ரிலாக்ஸ் ஆகி எழுதலாம். இன்னும் ஒன்று, கொஸ்டின்ஸு என்ன படிச்சிருக்கிறோமோ அதை அழகாக கொண்டுக்கிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே அதை எழுதணும். தெரியாத போட்டுக்கிட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்ட்டை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணி அந்த ஒரு கொஸ்டினுக்கே டைமே ஆகிடும், இவன் எழுதுறதுலையோ இல்லை அந்த பையன் எழுதுறதுலையோ வந்து டைம் போயிடும். அப்புறம் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுவாங்க, டைம் இருக்காது அதுக்கு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், மெயின். இதுதான். வெரி குட் சார். அடுத்தது என்னென்னா, இந்த ஒன் மார்க்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஒன் மார்க்ஸ் கொஸ்டினை அழகாக 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக 40 மார்க் எடுத்துடலாம், வெரி சிம்பிள் அது. அதுக்கு அடுத்தது 10 மார்க்ஸ் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 5 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக 40 மார்க்ஸ் இதை எழுதினாலே அந்த பசங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். புரியுதுங்களா? ஸ்கோரிங் வந்து ஸ்கோரிங்னு வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு சொல்லி சொல்லியே தான் அவங்கள இது பண்ணிடுறாங்க, பண்ணணும் கிடையாது. அவங்க எழுதோ பாஸ் நீ பாஸ் பண்ணும், அதுக்கு உண்டானது படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க நல்லாவே படிப்பாங்க. ஓகே சார், இது 5 பாயிண்ட்ஸ் வந்து நிச்சயமா மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப படிக்கிறாங்க, பாஸ் பண்றாங்க, அவங்க ரெகுலரா ஃபார்மல் எஜுகேஷனுக்கு போறாங்க. இன்கேஸ் இப்ப படிக்க தவறியவர்கள், ஒரு காலகட்டத்துல நம்ம படிக்காம விட்டுட்டோமே, என்னதான் நம்ம செல்வம்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் அழியாத செல்வம் கல்வி செல்வமாச்சே, ஸோ அந்த கல்வியை நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ஒருத்தருக்கு, அது எந்த வயசா வேணாவது இருக்கலாம். ஸோ அப்போ ஆர்வம் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நம்ம கை கொடுக்குறோம் ஆர்பிட்ஸ் அகாடமி மூலமா இல்லையா? ஆமாம். எனக்கு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு நிறைய கேண்டிடேட்ஸு அப்ராட்லேருந்து கால் பண்ணுறாங்க, அவ்வளோ கேண்டிடேட்ஸ், ஒவ்வொருத்தவங்களும், சார் நான் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறேன் சார், நான் சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கிறேன், நான் இது படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னுவாங்க. நீங்கள் எப்போ வெக்கேஷன் இந்தியா வரீங்களோ என்னை வந்து மீட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ அந்த பீரியட்லேயே அழகாக எக்ஸாம் வருதான்னு பார்த்து அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக நம்ம சிம்பிளாக கொண்டு போகலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கீங்க. டாக்டர் ஜி லாவன் நம்ம கூட இருக்காரு, சிறந்த கல்வி நிபுணர். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஆ, பேசுங்கம்மா. ஹலோ. எஸ் பேசுங்க சார். மேடம், நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அம்பீர் தாலுக்காவிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே மேடம், இப்போ நான் 12th முடிச்சுட்டு டிகிரி பண்ணலான் இருக்கேங்க. 12th முடிச்சு 5 இயர் ஆயிடுச்சுங்க. ஓகே. தமிழ் லிட்ரேச்சர் பண்ணலான் இருக்கேன், வீட்டில் நான் வேற எதுவும் வேலை கேட்டுருக்கேன் மேடம், அது எப்படி பண்ணலாம், ஃபீஸ் எவ்வளோ ஆகுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க சார், அவர் பதில் சொல்வார் உங்களுக்கு, டாக்டர் உங்களுக்கு பதில் சொல்வார். நீங்க இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? மேடம் 35. ஓகே சார். வயசு ஒன்றும் பெரிய இது இல்லை மேடம், எந்த வயசுல, என்கிட்ட ஒரு 64 இயர்ஸ் அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இன்னைக்கு அவர் பிஎல் படிக்கணுன்ற ஒரே தாட்டில் வந்து, பிஎல் படிக்க முடியுமா சார், படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம், பார் கவுன்சில் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இவருக்கு 35 இயர்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி 35 இயர்ஸில் மேரேஜ் பண்ணுறாங்க, 40 இயர்ஸில் மேரேஜ் பண்ணுறாங்க,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படிக்கிறதும் அதே மாதிரி தான், எந்த வயசுலேயுமே படிக்கலாம். இவர் என்ன படிக்கணும்னு கேட்டிருக்காரு மேடம்? அவர் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காரு, 5 வருஷம் ஆயிடுச்சு, டிகிரி பண்ணணுன்ற ஒரு விருப்பத்தில் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் வந்து பிளஸ் டூ என்ன குரூப் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனாலும் எது வேணுமோ படிக்க முடியும். இன்னைக்கு பிளஸ் டூ முடிச்சிட்டிங்க, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் மாதிரி ஏதாவது படிக்கிறதுனாலும் இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, புரியுதுங்களா? தாராளமாக படிக்கலாம் நீங்கள். ஓகே, ரொம்ப திரையில் உங்களுக்கு காமிச்ச நம்பர் மேடம் சொன்னாங்க, அந்த நம்பர் நோட் பண்ணிட்டுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு அப்புறமா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து வந்து ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய விலாசத்தையும் ஃபோன் நம்பரையும் நேயர்களுக்காக சொல்லிடலாம். ஆர்பிட்ஸ் அகாடமி டாக்டர் ஜி லாவன் சிறந்த கல்வி நிபுணர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. சேர்மன், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரினுடைய அங்கீகாரம் பெற்ற ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய விலாசத்தை சொல்றோம். 405/6 THH ரோட், GCK காம்ப்ளெக்ஸ், 28 செகண்ட் ஃப்ளோர், திருவொற்றியூர், சென்னை 19. இதனுடைய தொலைபேசி எண் 044-2573-1045, கைபேசி எண் 944-7159928. ஸோ டாக்டர் ஜி லாவன் நம்ம கூட இருக்காரு, சிறந்த கல்வி நிபுணர், நேயர்களுக்கான சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு. சார், அடுத்ததாக வந்து நிறைய பேர் என்னென்னா, நான் பிளஸ் டூ படிச்சிருக்கேன், 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ டிகிரி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சிலர் வந்து 7th 8th அப்படி படிச்சுட்டு கூட வீட்டினுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியாமல் வேலைக்கு போகிற மாதிரியோ, இல்லைனா வேற ஏதாவது அவங்க படிக்க முடியாமல் விட்டு போயிடுச்சு அவங்களுடைய சந்தர்ப்பம். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு லைஃப்பில் ஒரு விதமாக செட்டிலாகி இருக்காங்க, ஆனால் இந்த சமயத்தில் கூட நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுக்கலாம்? என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் 7th முடிச்சு தொடர்ந்து பேசுறாங்க சார். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் அந்து சார், சென்னையில இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க சார், கூட பேசுங்க. குட் மார்னிங் சார், அண்ணாநகர் சொல்லுங்க. பேசுங்க. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங் சார், சொல்லுங்க. ஆர்மில வந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறேன். நான் வந்து டிகிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணேன். இருக்கிறீங்களா? அது இந்திய ராணுவத்துல பணி புரிஞ்சு இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டு கூட நம்ம வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிற அந்துக்கு நம்ம சிறந்த வாழ்த்துக்களை கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம பேச போற செய்தி அதனா என்ன, இந்திய ராணுவம்னு ஒன்னு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிருக்கானுங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே. நான் அவங்களுக்கு விஷ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன், நீ போய் மிலிட்டரியில நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு போறடா, நாட்டுக்கு எங்கெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது, நீ போ, உனக்கு ஃபீஸே நான் கன்செஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபீஸே கன்செஷன் கொடுத்தேன். சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அரௌண்ட் 20,000 கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்கள்ட்ட நான் வந்து 10,000 சம்திங் தான் கலெக்ட் பண்ணேன், நீ போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. அங்கே போயிட்டு கூட எனக்கு கால் பண்ணுறாங்க அந்த பீப்புள்ஸ்லாம். ஸோ கிரேட், ராணுவம் அப்படின்ற போது நம்மளை பாதுகாக்கிற ஒரு பீப்புள், அவங்க வந்து பார்டரில் இருக்கிறாங்க, எந்த காரணத்துலேயும் இருக்கோம், குளிர் மழை அது இதுன்ட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நமக்காக பார்டரில் இருக்கிறாங்க. ஸோ நான் இது கூட செய்ய முடியாதா அப்படின்ட்டு தான் அதை செஞ்சேன் நான். ரொம்ப சிறந்த பண்பு சார், அதுவே உங்களுக்கு அதுக்காகவே சிறப்பாக பாராட்டலாம். ஸோ நம்ம வந்து அடுத்ததாக வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, 7th 8th கூட படிச்சு படிக்காம இருக்கக்கூடிய பசங்களுக்காக பேசிட்டு இருந்தோம். பசங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சேவை தரோம்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து சப்போர்ட், அதான் 7th or 6th ஸ்கூலே கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் அவங்கள வந்து டைரெக்டாக 8th கொண்டுட்டு வரலாம். 8th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க ஏஜ் இருக்கு, ஏஜ் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்தது 10th கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நிறைய பேர் ப்ரமோட் பண்ணி அவங்கெல்லாம் இப்போ காலேஜில் கரஸில் காலேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா நிறைய பேர். ஸோ இந்த காலகட்டம் எவ்வளோ நாள் ஆகும் சார், 8th to 10th வரணும்? ஒரு ஆட்டோ டிரைவர், நீங்கள் கேட்ட உடனே ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார். சார், என் ஒய்ஃபை படிக்க வைங்க சார் அப்படின்னாரு. அவங்க வந்து 10th ட்ராப்டு,
டென்த்து ட்ராப் பண்ண உடனே அவங்கள வந்து டென்த்து எக்ஸாம் எழுத வச்சு டென்த்து பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கிளாஸஸ் வந்தாங்க, டுவெல்த்து அட்டன் பண்ணாங்க, டுவெல்த்து எக்ஸாமும் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ பிஎல் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. ஆஹா, இவ்வளோ நல்ல செய்தியாக இருக்குது சார். இது இத்தனையும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, குழந்தைங்களை எப்படிமா பார்ப்பீங்க, இங்கே வருவீங்களா கிளாஸ்லாம் ஒழுங்கா அப்படின்னு. சார் எங்களோட மாமியார் இருக்காங்க சார், அவங்க பார்த்துக்குவாங்க சார். அதுக்கு நீங்கள் கிளாஸஸ் மட்டும் கொஞ்சம் டைமிங் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார், என் டைமுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு அவங்க கொடுத்த ஒரே ரெக்வஸ்ட் அது மட்டும்தான் வச்சாங்க. நீங்கள் எனி டைம் வாங்கம்மா, கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்காக டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கோச் பண்ணுவாங்க, நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது ஒரு ஆட்டோ டிரைவருடைய மனைவி வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக, அதுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஊக்கப்படுத்தி அவங்களையும் படிக்க வச்சு மற்ற சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்களையும் பார்த்துட்டு. இதுக்காகவே நம்ம பாராட்டலாம், வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆட்டோ டிரைவர் அவர் தான் ஒய்ஃபை படிக்க வைக்கணும்ட்டு அந்த ஒரு தாட்டோட வந்தார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ அவங்க வந்து அப்படி ஒரு ஒரு முயற்சி எடுத்து படிச்சு முடிச்சு நம்ம வந்து அவங்க வந்து சான்றிதழ் பெற வராங்க இல்லையா சார். அந்த சான்றிதழுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அங்கீகாரம் நம்ம தர முடியும், அதை வச்சு அவங்க ஃபர்தரா வேற என்ன அவங்க லைஃப்ல ப்ரொசீட் பண்ண முடியும் சார், மேற்கொண்டு அவங்க இப்ப ஒரு வேலைக்கே நான் போகணும்னு நினைக்கிறேன், இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம். நார்மல் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே ரைட்ஸ் இதுக்கும் இருக்கு. கவர்மெண்ட்டோட அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லா ஆர்டிகல்ஸும் நாங்கள் வச்சுருக்கிறோம், அதையும் பீப்புள்ஸ் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிப்போம், பேரண்ட்ஸுக்கும் காமிக்கிறோம். என்ன அதில் வந்து ஒரு சில இது ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோக்கா, பூரா ஒரு சில எம்ப்ளாயர்ஸு அவங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிம்பிளையும் தமிழ்நாடு அந்த லோகோவையும் பார்த்து இந்த இதையே ப்ராக்டிஸ் ஆனவங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பார்த்தாக்கா, இது எது, இது எந்த போர்டு, இது எனக்கு தெரியலையே, இது செல்லாது அப்படின்ட்டுவாங்க டக்குன்னு. அப்போ அவங்கள நாம் எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட மறுபடியும் ரிப்பீட்டபுளாக வருவாங்க ஒரு சிலர். அப்போ அவங்களுக்கு என்னோடய காப்பீஸ் ஒரு சில கவர்மெண்ட் இதெல்லாம் லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு போய் காமிங்க அப்படின்வேன். அதுவும் முடியலனாக்கா என்னோடய நம்பரை கொடுத்து எந்த சாரோ இல்லை மேடமோ என்கிட்ட கால் பண்ண சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்வேன். ஸோ நிறையா அது நடந்துருக்குது. ஈவன் காலேஜஸ்லேயே அது என்கொயரி நிறையா நடக்குது. ஆனாலும் வந்து அவங்களுக்கு காலேஜஸ் பீப்புள்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது அவங்களுக்கு, ஓகே இது வந்து இந்த இதில் இருக்குது, அழகாக அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஒரு சில இது மட்டும்தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து இன்ஜினியரிங் டைரெக்டாக போக முடியாது, ஏன்னா இன்ஜினியரிங் கொஞ்சம் இதாக இருக்கும், டஃப்பாக இருக்கும் அப்படின்றதுனால காலேஜஸ் கொடுக்கணும். ஆனாலும் வந்து ஒரு சில காலேஜஸ் அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும். ஓ, இப்போ நம்ம வந்து ஒரு அந்த அளவுக்கு காம்படிட்டிவா இருப்பாங்களா ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டவுட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிச்சு பாஸ் ஆயிடுவாங்க, இவங்க பாஸ் ஆகாம இருந்தாக்கா நம்மளோட காலேஜோட ஒரு டிக்னிட்டி ரெபுடேஷன் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர்னஸ் அவங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒன்று என்ன தோணுதுன்னா, ஒரு ஒரு சிறந்த ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி போகணும், ஒரு மருத்துவ கல்லூரி போகணும் அப்படின்னா இந்த சான்றிதழ்களோட வந்து அது கொஞ்சம் டஃப் ஆயிடுது இல்லைங்களா? நீங்க இப்ப சொல்றது வச்சு பார்க்கும்போது ரெகுலர் என்னைக்கும் ஒரு இது இருக்கு, இருக்கு ஃபார்மல் எஜுகேஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது இருக்கு. ஸோ பட் இது இதனுடைய மதிப்பு என்னன்னா, நம்ம அந்த படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும், சில தொலைதூர கல்விக்கு போகாம நம்ம கிட்டயும் வந்து படிச்சவங்க வாங்கலாம் இல்லைங்களா? சரி, அடுத்ததா ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த நோட்டிபிகேஷன்ல ரெண்டுமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது அவங்களோட இதை கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் அதுதான் சொல்லியிருக்கு, எல்லா கைடன்ஸும் அதுக்கு உண்டான ரைட்ஸ் அத்தனையும் இதில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்கலி அப்ரூவ்டு ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ தாராளமாக படிக்கலாம். அதாவது மக்கள் மத்தியில் அந்த லிட்ரேசியை கொண்டுட்டு வரணுன்றது தான் மெயின், நம்ம கவர்மெண்ட்டோட அந்த ஸ்லோகன் அதுதான், எல்லோருக்கும் கல்வி அப்படின்ற அந்த இதுதான். அதை அவங்க சப்போஸ் டிராப்டு ஸ்டூடெண்ட்ஸை அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் கல்வின்றது தான் ஆர்பிட்ஸ் அகாடமியுடைய சேவை, எங்களோட ஸ்லோகனும். எஸ், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேசுங்கம்மா. கஜலட்சுமி லைனில் இருக்கீங்க, சார் கூட பேசலாம். கஜலட்சுமி வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், அது 2005 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஜாப் ஜாப்ங்கிறதுனால எந்த அதுக்கப்புறம் எந்த டிகிரி பண்ண முடியல. இப்போ எனக்கு 34 ஆயிரம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் இப்போ வந்து பிஏட் பண்ணலாமா சார்? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாமா. ஏன்னா ஏஜ் பாராயிருச்சதுக்கு அப்புறம் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் யார் சொன்னது? அதாவது நான் வந்து கரஸ்ல பண்ணாம ரெகுலர் காலேஜ் மாதிரி பிஏட் பண்ணலாமா? படிக்கலாமா, தாராளமா படிக்கலாம்.
ஏஜ் லிமிட்ல ஒண்ணுமே யுனிவர்சிட்டில நீங்க பண்ணலாம்ன்றது தான் சாரி சொல்லி இருக்காரு. யுனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒரு சில யுனிவர்சிட்டிஸ் அவங்களோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ல நீங்க எலிஜிபிலிட்டி இல்லனா வேற யுனிவர்சிட்டில பண்ணலாம். ஒண்ணு பெரிய விஷயம். சைதாப்பட்டில கூட இருக்கு இல்லையா சார் ஓபன் யுனிவர்சிட்டி? தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆர்பிட்ஸ் அகாடமிலயும் இருக்கா சார்? இருக்கு இருக்கு. சோ அதான் ரெகுலர்ல பண்ண முடியாது, ஆனா கரஸ்ல பண்ணலாம்னு தெரியல சார். ரெகுலர்ல நீங்க 35 இயர்ஸ். ஆமாமா, கரஸ்ல பண்ணலாமா நீங்க? தாராளமா வாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் பர்சனலா உங்களுக்கு நல்ல என்ன இது கொடுக்குறேன். நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். நீங்க TNOU வெப்சைட்ல வலைத்தளத்துல கூட நீங்க பார்க்கலாம் கஜலட்சுமி. உங்களுக்கு தேவையான தகவல் அங்க கூட இருக்கும். ஓகே, நன்றி கஜலட்சுமி. சார், அடுத்ததா வந்து நம்ம 10th படிச்சவங்களுக்கு பிளஸ் டூ போலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ 10th படிக்காமலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 இயர்ஸ் லைஃப்ல அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பிளஸ் டூ படிக்க வராங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம அவங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஏன்னா போனாலும் கூட திரும்ப பிளஸ் ஒன் முடிச்சு அப்புறம் இன்னும் ஏஜும் அதிகமாகும், டைமும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ அந்த சமயத்துல தான் நம்ம ஆர்பிட்ஸ் அகாடமி அவங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து நீங்க அவங்க பிளஸ் டூ படிக்க வராங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க நம்ம கிட்ட, அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அந்த பிளஸ் டூ முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு? டைமிங்ன்றது வந்து எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் இதுதான். 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ் தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்படிங்களா? படிக்கணும். பட் அவங்களோட ஏஜை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளஸ் ஒன் வந்து வேண்டாம், பிளஸ் ஒன் பண்ண தேவையில்லை. ஆனால் அதோட அந்த இதை வந்து எல்லாத்தையும் ஸ்டஃப் எடுக்கணும், பிளஸ் டூவில் எடுத்துக்கணும். அதை எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம டைப் பண்ணி அந்த லெக்சர் கொடுக்குறோம். கொடுத்து அவங்கள 1 இயர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பண்ணலாம், அதுக்கும் 1 இயர் ஆகும். 1 இயர்க்குள்ளேயே முடிக்கலாம். அதாவது இயர்லி 3 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றோம். அந்த 3ல எது அவங்களுக்கு சூட்டபிளா வருதோ அதுல முடிக்கலாம். ஓகே, அப்ப அவர் வந்து நான் நல்லா படிச்சு முடிச்சிட்டேன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றாரு அப்படினா அந்த முதல் 3 மாதத்திலேயே நடக்கக்கூடிய பரீட்சையில கூட அவர் தேர்வாகலாம். தாராளமா, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் தான் மெயின், வேற ஒண்ணுமே இல்லை. என்னால முடியும், என்னால எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டாக்க ஓகே, வேற யாரும் தடை பண்ணணும் அவசியம் இல்லை. சரி, இப்ப அவர் முடிச்சிட்டாரு, அந்த பிளஸ் டூ சர்டிபிகேட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது அவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் காலேஜ் போகணும்னு நினைக்கிறாரு. தாராளமா போகலாம். அந்த மாதிரி போகும்போதுதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் மெடிசன்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. மற்ற சாதாரண ஒரு இதுலயே படிச்சுட்டு நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நல்ல இதுல இருக்காங்க. ஈவன் காலேஜஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என்ன மாதிரியான நல்லா படிக்கிறாங்க சார், என்ன மாதிரியான கல்லூரியில சேரலாம் இல்ல சார் அப்படின்னு. வாவ், சூப்பர் சார். சோ அதெல்லாம் நமக்கு நல்ல கிரெடிட். அதெல்லாம் அது என்ன மாதிரியான கல்லூரியில சேரலாம் சார் அவங்க? எல்லா யுனிவர்சிட்டியிலுமே சேரலாம். அண்ணா யுனிவர்சிட்டி மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஆனாலும் ஓகே, மத்த யுனிவர்சிட்டி இருக்குதே அதுல போ. டீம்டு யுனிவர்சிட்டி கூட, டீம்டு யுனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்குது இன்ஜினியரிங், அதுல போய் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, அப்ராட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபாரின்ல எல்லா இதுவுமே, நம்ம இந்தியன் எஜுகேஷன் அவ்வளோ மோஸ்ட் வேல்யூபிள் ஒன்று அங்க அப்ராட பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் படிச்சிருக்கோம் அப்படின்னாலே பெரிய இது. ஏன்னாக்கா இங்கேதான் நம்ம டைட்டா நல்லா புழிச்சு எடுத்துடுறாங்களே எல்லாம், அதனால ஒரு இதே இல்லை. அங்க போனாக்கா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்தியன் பிரெயின்ஸ்க்கு வேல்யூ அதிகமாக இருக்கு, அதிகமாக இருக்குது. நான் போன இடத்துலலாம் ஃபாரின்ல இந்தியன்ஸ்னாலே அவங்கள விட டேலண்ட் அப்படின்ற ஒரு ஜெலசி தான் இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க பயந்து தான் இருப்பாங்க. அதுதான் நம்மளை ஒரு சில இதில் இது பண்ணுவாங்களே ஒழிய மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம தான் அங்கே இருக்கிறோம். சரி, அடுத்தது வந்து இப்போ எந்த வயசினரும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த படிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆர்வம் தான் வந்து பூர்த்தி ஆகுது இல்லைங்களா? ஆனால் அது அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு நேயர் லைனில் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ, எஸ் வணக்கம், வகிதா பேசுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் சார். சார், இப்போ என் பையனுக்காக கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு, 7th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்காரு. அது வந்து ஸ்டடிஸ் வந்து அவ்வளவா கொத பண்ண முடியல, CBSEல போட்டிருக்கேன். இப்போ டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் பெட்டர் யூ சேஞ்ச் ஹிம் டு மெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன சார், அது CBSEங்கிறது கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், அது நல்லது. அப்புறம் மெட்ரிக்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குமா ஸ்டடிஸ், அந்த டவுட் கேட்கணும். அப்புறம் எனக்காக வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா.
இப்போ எனக்கு வந்து நான் பிசிஏ வந்து ஓபன் யூனிவர்சிட்டியில முடிச்சேன், டென்த் முடிச்சுட்டு மேரேஜ் ஆனாலும் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பிசிஏ ஓபன் யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் இப்போ எனக்கு 34 ஏஜ், இப்போ ஃபர்தரா படிக்கணும்ன்ற ரெகுலர் போக முடியாது சார், ஓபன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இவங்க ஒன்று அவங்க சன்னுக்காக ஒன்று ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்க படிக்கலாம். பசங்க ஏதாவது ஒரு விதத்தில் வீக்காக தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. டென்த்து தானம்மா, டென்த்து தானே மேடம் அவங்க கேட்டாங்க. அவங்க வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பையனுக்கு கேட்டாங்க, பையன் வந்து செவன்த் படிக்கிறான்னு சொன்னாங்க. செவன்த் மெட்ரிக் ஏதோ சொன்னாங்க, மெட்ரிக்கும் அதுக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டு இருக்கிற எல்லா கல்வியுமே நேர்த்தியான கல்வி தான், அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். மெட்ரிகுலேஷனு, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, சமச்சீர் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்தியாவில் எல்லாமே ரெகக்னைஸ்டு, அப்ராடில் மோஸ்ட் வெல்கம் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பற்றியே கவலையே பட வேணாம். செகண்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து 24 எவ்வளோ ஏஜ் மேடம், 24-25 சொன்னாங்க. அவங்க வந்து தாராளமாக படிக்கலாம், நீங்கள் வந்து கரஸ் எஜுகேஷன் பண்ணலாம். உங்களுக்கு இனிமேட்டு வந்து ரெகுலர் காலேஜ் போக முடியாது, பட் கரஸில் நீங்கள் தாராளமாக மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். பண்ணலாம். வெரி குட் சார், நன்றி சார் அந்த ஒரு தகவலுக்கு. தொடர்ந்து வந்து நம்ம ஆர்பிட்ஸ் அகாடமியில இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி படிச்சு சர்டிஃபை ஆனவங்க என்னென்ன மாதிரியான இடங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க, அந்த ஒரு விளக்கம் கிடைச்சா கேட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அது ஊக்கம் தரும். அப்ரோட்ல ஒரு இன்ஜினியர், அவர் வந்து ஐடிஐ தான் முடிச்சாரு, அவர் அங்கே இருந்தே எனக்கிட்ட அப்பப்போ சஜஷன் கேட்டுக்கிட்டே இருப்பார். சஜஷன் கேட்டு அவர் 2-3 டைம் வெக்கேஷன் வந்த அப்போல்லாம் வந்து எக்ஸாம் முடித்தார், பாலிடெக்னிக் முடித்தார். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபீல்டில் கியூசி இன்ஜினியராக இருக்கிறாரு. மோர் தென் 3 lakhs பர் மந்த் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு தான் வந்து சர்டிஃபிகேட் என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவர் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டு, அவர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது ஒரு அப்ராட் கண்ட்ரியில் ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கூட்டிகிட்டு போயிட்டாரா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, கூட்டிகிட்டு ஃபேமிலி ஸ்டேட்டஸும் கொடுத்துட்டாங்க அவர் கம்பெனியில். ஸோ நல்ல இது. அது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சிங்கப்பூர், அவர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து படிக்க வச்சார், இங்கே இருக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து யூஜி, இது இவங்க லாஸ்ட்டு காலர் கேட்ட மாதிரி யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணலை, கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டடில் இருந்தது. அவங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களும் சிங்கப்பூரில் பிளேஸ்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க ஆர்பிட்ஸில் படித்தவங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டு இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் இதிலெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓ சூப்பர் சார். ஸோ அது ஏரோநாட்டிக் ஸ்டூடெண்ட்ஸே நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம அது ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பின்ன சேரலாம், தாராளமாக சேரலாம். எஸ்ஆர்எம் சேரலாம், எம்ஜிஆர் போகலாம், பாரத் யூனிவர்சிட்டி சேரலாம், இன்னும் நிறைய எல்லாம் மெட்ராஸ்லேயே நமக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு 40-30 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதோட டைஅப்ஸ் காலேஜஸ் இருக்குது, அழகாக பண்ணலாம். தாராளமாக இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், மெடிசின் எம்பிபிஎஸ் மட்டும் படிக்க முடியாது, மற்றது எல்லாமே அதோட சப்ளிமெண்ட்ரி அதோட கோரில் இருக்கிற எல்லாமே படிக்கலாம். வாவ், ஃபார்மா மெடிக்கல். ஆமாம், இப்போ ஒரு பொண்ணு அடுத்த நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேசுங்கம்மா. ஹலோ, லைன்ல இருக்கீங்க. ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கீங்க. ஹலோ, எஸ் சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார், இருக்காரு டாக்டர் ஜி லாவன் ஆர்பிட்ஸ் அகாடமில இருந்து, உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகேங்க. ஓஎஸ் இதுல வந்து நாங்க பிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்க, ஆனா எம்பிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குமா, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அடுத்த யூனிவர்சிட்டியை பாருங்கள், இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. வாங்க, நம்ம யூனிவர்சிட்டிலே இருக்குது, எம்பிஏ தாராளமாக பண்ணலாம். எம்பிஏல ஒரு 13-14 பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் எந்த பிரான்ச்சுன்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, அழகாக முடிக்கலாம். 1 year ப்ரோக்ராம் இருக்குது, 2 years ப்ரோக்ராம் இருக்குது, 6 months ப்ரோக்ராமும் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம். நீங்கள் எதில் வேணுமோ ஜாயின் பண்ணி அழகாக எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம மாணவர்களினுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் இப்போ அவங்களாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு ஒரு சிறந்த சான்றுகள் எல்லாம் கொடுத்தீங்க சார். ஸோ இப்போ வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்களும் ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்?
அவங்க என்ன மாதிரி டைம்ல கிளாஸஸ் அட்டெண்ட் என்கிட்ட வந்து ஐடி பீப்புள்ஸ் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க. ஏன் எப்படி இப்போ எதனால் அப்படின்னாக்கா ஐடி வந்து இன்கம்ப்ளீட்டட், அவங்கெல்லாம் வந்து ஐடியில் எப்படியோ ஜாயின் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு 5 இயர்ஸ் பேக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் ஆடிட்டிங் பண்ண டைமில் அவங்க வந்து எல்லாமே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட்டடு, ஈவன் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க, பிஏ முடிச்சிருக்கிறாங்க. இப்போ டைமிங் வந்து சார் எல்லாமே ஆர்டராக கேட்குறாங்க சார், இல்லைனா என்னை வேலையை விட்டே எடுத்துடுறேன்றாங்க. என்ன சார் பண்ணணும் அப்படின்னு, நீங்கள் லேட்டாக என்னை அப்ரோச் பண்ணிட்டீங்க, முதல்லே வந்துருந்தீங்கனாக்கா இதையும் ஆர்டராக கொண்டு வந்திருப்பேனே அப்படின்னு. ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்க, அந்த இதை ஓரளவுக்கு என்ன இந்த அளவுக்கு பேட்ச் ஒர்க் பண்ண முடியுமோ பேட்ச் ஒர்க் போட்டு உங்களை அதே கம்பெனிலே ஒர்க் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆர்டர் பண்ணுறதுன்னா என்ன சார்? ஆர்டர் மீன்ஸ் இப்போ வந்து ஸ்கூலோட இது, நான் எஜுகேஷனோட இது வந்து 8th முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா தான் டிகிரி. இப்போ அந்த இது இருந்தால் தான் எல்லா இதுக்குமே கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸுக்கு போகவே முடியும். முதல்ல ஒரு 5 இயர்ஸ் பேக்கு அந்த இது வந்து டைரெக்டாக வந்து டிகிரி, அதான் நிறைய நேயர்கள் கேட்டாங்க சார் நாங்கள் ஓப்பனில் படிச்சிட்டோம், ஓப்பனுக்கும் கரஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாங்க. ஓப்பன் வந்து டைரெக்டாக படிக்கிறது, 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னாக்கா அவங்க வந்து டைரெக்ட். அது நிறைய யூனிவர்சிட்டிஸில் டைரக்ட் மாஸ்டர் டிகிரியே பண்ணோம், ஒரு நேயர் கேட்டார் அது கூட, ஏ சார் நான் நேராக மாஸ்டர் டிகிரி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ பண்ணலாம், அந்த டைமில் இருந்தது அது, அந்த ஆப்ஷன் இருந்தது. இப்போ அந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ வந்து இது முடிச்சுட்டு பண்ணலாம், யூஜி முடிச்சுட்டு பண்ணலாம். ஸோ வந்து படிக்கிறதுன்றது வந்து அதுதான், அந்த ஆர்டர் இருக்கணும். இன்றைக்கி ஆர்டர் இருந்தால் வந்து அவங்களோட கவர்மெண்ட், ஈவன் கவர்மெண்ட்டோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னாக்கா இதை தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. 10th முடிச்சிருக்கீங்களா, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா, அதுக்கப்புறம் டிகிரி. அதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் மேபி அது 12th கூட இருக்கலாம். இவங்க டிகிரியே முடிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களோட கொஸ்டின் வந்து 10th எங்கே, ப்ளஸ் டூ எங்கே அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்ட். ஈவன் இன்னைக்கு வந்து என்கிட்ட வர்ற நிறைய கேசஸ் வந்து இந்த பாஸ்போர்ட்டுக்கு வராங்க. அடுத்தது இன்னொரு கேஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸு, பேட்சு, இதுக்கெல்லாம் வந்து மினிமம் வந்து 10th கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவருக்கு தேவை கம்பல்சரி சயின்ஸ் தெரிஞ்சாதான் அவர் ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியும். இது மாதிரியான சமயத்துல தான் நம்ம வந்து இந்த திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உதவி புரியுது. அவ்வளோ சப்போர்ட். சோ இப்ப நம்ம இந்திரா காந்தி பல்கலைக்கழகம், திறந்தவெளி பல்கலைக்கழகம் 30 ஆண்டு காலமா இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லீங்களா? ஆமா, அது கூட பாராட்டத்தக்கதுதான். இத்தனை வருஷமா, ஒரு 30 வருஷமா சோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, சப்போர்ட் கொடுக்கறது தான். அவ்வளோ பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அவ்வளோ எஜுகேஷன்ஸ் இன்னைக்கு, அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து மக்களுக்காக தான். மக்களை நல்ல வழியில் கொண்டுகிட்டு போய் அவங்கள எஜுகேட்டட் பீப்புளாக கொண்டு வரணும் அப்படின்றதான். அந்த இல்லிட்ரேசி அப்படின்றதையே இல்லாமல் ஆக்கணும், அதுதான் கவர்மெண்டோட இதுவும் எங்களை மாதிரி இன்ஸ்டியூஷனோட பீப்புள்ஸோட தாட்டும் அதுதான். அது இல்லாமல் நாங்கள் வந்து இன்னொரு இது பண்ணிகிட்ருக்குறோம், படிக்கவே முடியல அப்படின்ட்டு, அதாவது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை கூட நாங்கள் வந்து இயர்லியில் ஒரு 5 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். அவங்க வந்து என்ன லெவல் வேணுமோ படிக்கலாம், அவங்க ஏஜ் டிபெண்ட்ஸ். ஒரு 20 இயர்ஸ் கேர்ள் வரான் அப்படின்னாக்கா அவளை நம்ம காலேஜ் வரைக்கும் கொண்டுகிட்டு போகிறோம். ஓ, ஸோ அது மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சில நம்ம ஒரு சில வெல் விஷஸ் எங்களோட வெல் விஷஸ் கொஞ்சம் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டாக்க ஈஸியாக அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கலாம். அந்த கல்விக்காக எப்போவுமே சப்போர்ட் இருக்குது, இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய விலாசத்தை நேயர்களுக்கு இறுதியாக ஒரு முறை படிச்சிடலாம் நினைக்கிறேன். டாக்டர் ஜி லாவன், நிர்வாக இயக்குனர், 405/6 TH ரோட், GCK காம்ப்ளெக்ஸ், 28 செகண்ட் ஃப்ளோர், திருவெற்றியூர், சென்னை 19. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரினுடைய அங்கீகாரம் பெற்ற ஆர்பிட்ஸ் அகாடமியினுடைய தொலைபேசி எண்கள் 0444-2573-1045. கைபேசி எண்கள் 9444-7159-28. டாக்டர் ஜி லாவன், சிறந்த கல்வி நிபுணர், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.